வெல்கம் டு மிக்டாகிஸ் இந்த வீடியோவில் ப்ரெஷர் பற்றினா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ப்ரெஷர் அப்படின்னு சொல்லும்போது இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே இண்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடியூட் ஆஃப் ப்ரெஷர் அப்படிங்கிறதான் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிறது ஸோ ப்ரெஷரை இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஷர்னால் என்ன அப்படின்னு பார்த்தலாம் ப்ரெஷர் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் ஏரியா அடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் இல்லாமல் வெயிட்டு ஆக்ட் ஆகிட்டு இருந்தாலும் வெயிட் பர் யூனிட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ ப்ரெஷர் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் ஈஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஃபோர்ஸ் ஆர் வெயிட் பர் யூனிட் ஏரியா ஸோ இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஇசி ஈக்குவல் டு எஃப் டிவைடிங் பை ஏரியா அதாவது ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எஃப் ஏ அப்படிங்கிறது ஏரியா இன்னொரு ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா பிஇசி ஈக்குவல் டு டபுள்யூ டிவைடிங் பை ஏரியா ஸோ டப்ளியூ அப்படிங்கிறது வெயிட் ஆஃப் த ஃப்ளூயிட் ஏ அப்படிங்கிறது ஏரியா ஸோ இந்த ஃபோர்ஸ் ஆர் வெயிட் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஃப்ளூயிடோட சர்ஃபேஸுக்கு நார்மலாக தான் இருக்கும் நார்மல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிடோட சர்ஃபேஸுக்கு எப்பவுமே நைன்டி டிகிரியில தான் இந்த ஃபோர்ஸ் அல்லது வெயிட் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கும் ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் வெர்டிகலி டு த லிக்யூட் சர்ஃபேஸ் இப்போ யூனிட் ஆஃப் ப்ரெஷர் பார்க்கலாம் ஸோ நிறைய யூனிட்ஸ் இருக்குது ப்ரெஷருக்கு பார் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் டார் மீ எம்எம் ஆஃப் ஹெச்ஜி மீட்டர் ஆஃப் வாட்டர் சை அண்டு பாஸ்கல் இதெல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரெஷரோட யூனிட் ஸோ ஒன் பார் ப்ரெஷர் அப்படிங்கிறது pressure ப்ரெஷரோட வேல்யூ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் நாட் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது ஒரு பார் ப்ரெஷர் அப்படிங்கிறது ஸோ இந்த pascal அப்படிங்கிறதுக்கு போல் நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் சொல்லலாம் ஸோ ஒரு பாஸ்கல் அப்படிங்கிறது ஒரு நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அப்போது இந்த ஒன் நாட் ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோ by ஒன் நாட் ஒன் பாயிண்ட் சொல்லலாம் இப்போ அட்மாஸ்பிரிக் ப்ரெஷரோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் எம்எம் ஆஃப் ஹெச்ஜியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா செவன் சிக்ஸ்டி எம்எம் ஆஃப் ஹெச்ஜி கூட நம்ம சொல்லலாம் இப்போ ஒரு டார் அப்படிங்கிறது இந்த ஒன் எம்எம் ஆஃப் ஹெச்ஜி அப்படிங்கிறது ஸோ டார் அப்படிங்கிறது டாரி செல்லி அப்படிங்கிறதுலேருந்து இந்த டார் அப்படின்னு வரும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸா அப்படிங்கிற யூனிட் இருக்குது ஒரு பீஸா அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பாஸ்கல் அப்படிங்கிறது அதாவது ஒரு கிலோ நியூட்டன் பை மீட்டர் ஸ்கொயர் அடுத்து வந்து லாஸ் ஆஃப் ப்ரெஷர் லாஸ் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னா மொத்தம் மூணு லா இருக்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம் ப்ரெஷர் ஆர் இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் வில் ஆக்ட்ஸ் அட் நார்மல் டு த லிக்யூட் சர்ஃபேஸ் வென் த ஃப்ளூயிட் ஈஸ் இன் ரெஸ்ட் கண்டிஷன் ஸோ இப்போ இந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் எடுத்துக்கலாம் இந்த சிலிண்டரில் ஃப்ளூயிட் வந்து ஃபில் பண்ணிக்காங்க ஸோ பிஸ்டன் வந்து இருக்குது ஸோ இப்போ அந்த ஃப்ளூயிட் வந்து ரெஸ்ட் கண்டிஷனில் இருக்குது எந்த ஒரு ஃப்ளோவுமே இல்லை ஸோ இப்போ நம்ம ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்து ஃப்ளூயிடோட சர்பேஸ்க்கு எப்பவுமே நார்மலாக தான் இருக்கும் அதாவது வெர்ட்டிகலாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லா இப்போ அடுத்த லா பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் த ஃப்ளூயிட் இஸ் ஆக்டிங் ஈக்குவலி இன் ஆல் டேரக்ஷன் வென் த லிக்விட் இன் ரெஸ்ட் கண்டிஷன் இட் இஸ் நோன் அஸ் பாஸ்கல்லா ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் இந்த ஆப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் வந்து ஃபில் பண்ணிக்கிறோம் ஃப்ளூய்டுக்கு மேலே ஒரு பிஸ்டன் இருக்குது இந்த பிஸ்டனில் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம் இந்த ஃபோர்ஸ்னால் ப்ரெஷர் வந்து இந்த இந்த இதில் ஒரு பாயிண்ட்டில் வந்து ஆக்ட் ஆகும் ஃபோர்ஸ்னால ப்ரெஷர் ஒரு பாயிண்டில் ஆக்ட் ஆகுது இல்லையா அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா எல்லா பாயிண்ட்லேயுமே ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படிங்கிறதான் பாஸ்கல்லா இந்த ஆப்ஜெக்டில் பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்காங்க இல்லையா இந்த ஹோல்ஸில் நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால் அல்லது ஃபோர்ஸ்னால் என்னாகும் வாட்ரு வாட்ரு ஆர் லிக்யூட் ஸோ அது வந்து வெளியில் வரும் ஸோ அப்படி வெளியில் வரும்போது இந்த ஆறு ஹோல்ஸ் இருக்குது இந்த ஆறு ஹோல்ஸ்லேயும் சேம் ப்ரெஷரில் தான் அந்த ஃப்ளூயிட் வந்து வெளியில் வரும் இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஆஃப் த லிக்விட் வில் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட் ஆஃப் த லிக்யூட் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த வெஷல் ஸோ இதில் வந்து ஒரு பைப் லைனில் அஞ்சு ஷேப்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வேறு வேறு சைஸ் அண்ட் ஷேப்பில் இருக்குது ஸோ அதாவது வேறு வேறு ஏரியா எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ இப்போது ஹெச் அப்படிங்கிறது ஃப்ளூயிடோட ஹைட்டு ஸோ எல்லாத்துலேயும் சேம் ஹைட் இருக்குது ஸோ இப்போது ஏபிசிடிஇ அப்படிங்கிற அஞ்சு பாயிண்ட் எடுத்திருக்காங்க இந்த அஞ்சு பாயிண்டில் நீங்கள் ப்ரெஷர் மெஷர் பண்ணிங்க அப்படின்னா சேமாக தான் இருக்கும் அதாவது இந்த சேம் ஹைட்டில் இருக்கிறனால இந்த ஏபிசிடிஇ அப்படிங்கிற பாயிண்டில் எல்லாத்துலேயும் சேம் ப்ரெஷர் தான் இருக்கும் சப்போஸ் ஹைட் வந்து சேஞ்சஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் வந்து சேஞ்சஸ் ஆகலாம் ஆனால் ஷேப் வந்து எப்படி இருந்தாலும் ப்ரெஷர் வந்து அதை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஸோ இதுதான் வந்து அந்த மூணாவது விதி